हलो फ्रेंड्स वेलकम टू தாராபுரம் ஜிஎம் குக்கிங் இன்னைக்கு நம்ம மொறு மொறுன்னு பச்சை பட்டாணிங்க அது எப்படி செய்கிறது நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே வந்து எப்படி நல்லா கிறிஸ்பியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து தம்ப்னையிலேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத இன்னைக்கு போக போக சொல்கிறேங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச பட்டாணி எடுத்து நல்லா காஞ்ச பட்டாணி எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு டைம் வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் பாருங்கள். அது இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த டவலில் வந்து நம்ம இப்போ ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கிற பார்த்திங்களா, ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை அப்படியே கொட்டி விட்டுடலாம். காயட்டும், கொஞ்சம் நேரம் காயினுங்க. நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமே இருக்கும், ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக வந்து நல்லா நான் ஈரம் போகிற அளவுக்கு அப்படியே கையில் வந்து இப்படி பெரட்டி பெரட்டி விட்டு காய வச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு மணி நேரம் காய வச்சேங்க. அப்போ தான் வந்து இந்த பச்சை பட்டாணியில் இருக்கிற ஈரமெல்லாம் போகும். ஈரமெல்லாம் போச்சு அப்படின்னா தான் நம்ம பொறிச்சு எடுக்கும்போது வந்து எண்ணெய் வந்து அதிகமான அளவில் தெரிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி நல்லா டவலில் கொட்டி நல்லா பரப்பி காய வைக்கணுங்க. நீங்கள் வெயிலில் காய வைக்கிறதுனாலும் காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் வந்து கையில் வந்து நல்லா தள்ளி விடணும். மாற்றி மாற்றி தள்ளி விட்டோம் அப்படின்னா தான் பட்டாணி வந்து எல்லா இடத்துலையுமே ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சி ட்ரை ஆயிரும். ஸோ இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து பாருங்கள், பட்டாணி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க. நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் அல்லது மீடியம் விட குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொரிக்கும்போது ரொம்ப அதிகமாக வெடிக்கிறதுக்கு இருக்கும், வெடிக்கும். இந்த மாதிரி காஞ்சிருக்கணும். இப்போ எண்ணெய் ஆல்ரெடி நான் வந்து கடாயில் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியில் அரிகரண்டியில் எடுத்து நான் போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா கையில் போட்டும்போது எண்ணெய் தெரிக்கும். போட்ட உடனே பாருங்கள் அது வெடிக்க ஆரம்பிக்குது. அதனால் நான் மேலே ஒரு மூடி போட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேங்க. இதைத்தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பயங்கரமாக வந்து நம்ம பட்டாணி வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பட்டு பட்டுன்னு பயங்கரமாக வெடிக்குதுங்க. வெடிக்கும்போது வந்து எண்ணெயெல்லாம் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் லிட் போட்டு மூடி வச்சிங்கன்னா தான் எண்ணெய் வந்து நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும். அதனால் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் நம்ம உப்பு அல்லது மணல் போட்டு வறுக்கிறாங்க, நான் கடையில் பார்த்தேன், அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ண வேணாம், எண்ணெயெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிக்கிற அளவுக்கு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து பண்ணிக்குவேன் அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணலாம். பாருங்கள் அப்படியே தெரிக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே போட்டிருக்கிற லிட்டே வந்து லேசாக ஷேக் ஆகுதுங்க, ஆடுது, அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் தெரிக்குது. ரெண்டாவது நீங்கள் கடாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் அகலமானதாக எடுத்துருக்கிறேன், நீங்கள் வந்து ஆழமானதாக எடுத்துக்கலாம். கடாய் வந்து வடச்சட்டி வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். டீப்பாக இருக்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெரிக்கும்போது நம்ம மேலே எண்ணெய் படாமல் இருக்கும். இந்த மாதிரி முறையிலையும் செய்யலாம், ஆனால் கொஞ்சம் ஆபத்து கொஞ்சம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி முயற்சி செய்யாமல் மணலோ அல்லது உப்போ போட்டு வடச்சட்டியில் இதே முறையில் நீங்கள் செய்யலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மொறு மொறு மொறுன்னு நம்மளுக்கு பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி வந்து போடும்போது அடியில் இருக்கும், நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இப்படி மேலே பாருங்கள் மிதங்கிக்கிட்டு வந்துடுது பாருங்கள். இதுதான் பக்குவோம். நீங்கள் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த மூடி எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்படி அரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வேகாதுக்கு முன்னாடியே அந்த லிட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா டப்பு டப்புன்னு வெடிக்குதுங்க. வெடிச்சுது அப்படின்னா எண்ணெயெல்லாம் நம்ம மேலே தெரிக்குது. அதனால தான் சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறையே இந்த வீடியோ போட்டீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் நீங்கள் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டுறதுனால உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஆபத்து இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் நீங்கள் இந்த மாதிரி முறையில் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பட் பட்டாணி வந்து சூப்பராக இருக்குங்க, நல்லா முறுமுறுன்னு. நான் எந்த ஒரு கலரும் சேர்க்கலை. ஒரு சில கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் சேர்த்துருப்பாங்க, க்ரீன் ஃபுட் கலர்ஸ் வந்து சேர்த்திருப்பாங்க, அதனால் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். இது வந்து நான் கலர் எதுவும் சேர்த்துக்கல உடம்புக்கு கெடுதல் அப்படின்ட்டு. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து செமையாக இருக்குங்க, நல்லா முறு முறு முறுன்னு இருக்குது. நம்ம இதோட வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, மிளகாத்தூள் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திக்கலாம்.
ஆனால் மறுபடியும் சொல்கிறேங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பொரித்து எடுத்துக்குங்க. கொஞ்சம் தூரமாக தள்ளி நின்று மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த அளவு போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு மொறு மொறுன்னு பட்டாணி கடையில் கிடைக்கிற மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம், நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வடச்சட்டியில் வந்து மணல் அல்லது உப்பு போட்டு அந்த மாதிரி முறையில் ட்ரை பண்ணிக்கிங்க. பாருங்கள், பட்டாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், நான் ஒரு பிளேட்டில் கொட்டி கேட்டேன், உங்களுக்கே தெரியும் அதில் வர்ற சவுண்டை வச்சு எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கணுங்க. அழுத்திட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.